ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேமிலியோடு நாங்கள் மூணார் ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப் எப்படி என்ஜாய் பண்ணோன்னு சொல்லி அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உடுமலைப்பேட்டையிலேருந்து நாங்கள் காரில் தான் போனோம். என்னோடய பையன் தான் கார் ஓட்டினா, என் ஹஸ்பண்ட் பின்னால் இருந்தாங்க. கிளம்பும் போதே மணி 12 ஆயிடுச்சுங்க. லைட்டாக மழை தூறிட்டே தான் இருந்ததுங்க. உடுமலைப்பேட்டையிலேயே கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க. அமராவதி செக் போஸ்ட் வந்துடுச்சுங்க. அமராவதி செக் போஸ்ட்ல இருந்து சின்னாறு செக் போஸ்ட் வரைக்கும் ரொம்ப டேஞ்சரான ரோடுங்க. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, யானைகள் ஃபுல்லாக இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகுங்க. செக் போஸ்ட்லேயே கீழே இறங்கக்கூடாது, ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் சம்மர் டைம் தான் யானைகள்லாம் வெளியில் வருங்க. அமராவதி டேமுக்கு தண்ணி குடிக்க வரும். நாங்களும் ஏதாவது அனிமல்ஸ் தெரியுதான்னு பார்த்தோம், எந்த அனிமலுமே தெரியலை. சின்னார் செக் போஸ்ட் வந்துட்டோம். செக் போஸ்ட்டில் எங்கேருந்து நீங்கள் வர்றீங்க, காரோட நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. என்னோடய கணவர் டீட்டெயிலெலாம் சொல்லிவிட்டு காரில் ஏறிட்டாங்க. திரும்பவும் நம்ம கிளம்பிட்டோம். தமிழ்நாட்டில் இருந்து கேரளாக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆயாச்சு. எங்கே பார்த்தாலும் அவ்வளோ க்ரீனிஸாக இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா, தூவானம் ஃபால்ஸில் தண்ணி நல்லா விழுந்துட்டு இருந்துச்சு. மறையூர் வந்துட்டோம். எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன ஃபால்ஸாக விழுந்துகிட்டே தான் இருக்குது தண்ணி. லைட்டாக பசி வந்துருச்சு. அங்கே ஸ்வீட் கார்ன் ரெடியாக இருந்ததுங்க, நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். செமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு வேறு லெவலாக இருந்தது. இந்த ஃபால்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, லக்கம் ஃபால்ஸு. சம்மர் டைம் நல்லா குளிக்கலாங்க. இப்போ உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல, நாங்கள் வெளியில் இருந்தால் வீடியோ எடுத்தோம். இந்த ரோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மறையூர் மூணார் ரோடுங்க. நல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மலைக்கு டீ குடிக்கலாம். நான் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினோம். அங்கேயும் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சீனரி சூப்பராக இருந்துச்சுங்க. ஹோட்டல் என்ட்ரன்ஸில் இதே மாதிரி அழகான பூச்செடியெலாம் இருந்ததுங்க. அங்கே டீ காஃபி நிறைய ஃப்ளேவரில் இருந்துச்சுங்க. நாங்கள் குடித்தோம். பக்கத்தில் கடை இருந்துச்சுங்க. நம்ம டீ தூள் காஃபி தூள்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணேங்க. டீலேயே நிறைய ஃப்ளேவர் இருந்துச்சுங்க. ஏலக்காய், புதினா, இஞ்சி.
இந்த பக்கம் எல்லாமே காஃபி பொடி தாங்க. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற வரைக்கும் பையனும் பொண்ணும் உட்காந்துருந்தாங்க. மூணாருக்கு வந்துட்டோம், கரெக்டாக 3:00 ஆயிடுச்சு. கிளைமேட் ரொம்ப சில்லாக இருந்துச்சுங்க, குளிர் தாங்கவே முடியலை. மூணாரில் லஞ்சு சாப்பிட்டோம். அடுத்து யானை சவாரி இருந்துச்சுங்க, அதை பார்க்க போனோம். யானை சவாரி ஒரு ஆளுக்கு 800 ரூபாங்க. என் பையனும் பொண்ணும் தான் போனாங்க, நாங்கள் போகலை. கரெக்டாக 10 நிமிஷம் ஒரு ரவுண்டுங்க. மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. யானை சவாரி முடிஞ்சதுக்கப்புறம் யானைக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க பாருங்க. இதில் 6 யானை இருந்துச்சுங்க. மூணாறு ட்ரிப் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.